ஆதரம் தமிழர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் மத்தியில் பலவிதமான சிக்கல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கடந்த காலங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். தற்போது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிழக்கு லடாக் பகுதியில் இந்தியாவும் சீனாவும் இரு நாடுகளுமே தங்களுடைய இராணுவத்தை பின்வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முன்னேற்றமான நிலையாக தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த சில வாரங்களாகவே இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் மத்தியில் அவரவர்கள் தங்களுடைய நாட்டு இராணுவ பலத்தினை ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையிலும் குவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதன் காரணமாக ஒரு பதட்டமான சூழல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இரு நாட்டு இராணுவ தளபதிகளும் சரி தலைவர்களும் சரி தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நகர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 12 முறை இந்த தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தையை முடிச்சிருந்தாங்க. அதே போல் இராணுவ மேஜர் அளவிலையும் இவங்க பேச்சுவார்த்தையை 3 முறை முடிச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்ட பேச்சு வந்து நடக்க போகுது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையினுடைய பலனாகத்தான் தற்போது கிழக்கு லடாக் பகுதியிலிருந்து சீனாவானது தங்களுடைய இராணுவத்தையும் பின்வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவும் தங்களுடைய இராணுவத்தை குவிப்பதை நிறுத்தியிருக்கிறாங்க. இந்திய இராணுவ துணை தலைமை தளபதி ஹரிந்தர் சிங் தலைமையில் இந்திய குழுவும் திபெத் மிலிட்ரி மாவட்ட கமாண்டர் தலைமையில் சீன குழுவும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. கிழக்கு லடாக்கில் சீன எல்லைக்குட்பட்ட மால்டோ அப்படிங்கிற பகுதியில் தான் இந்தியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. சனிக்கிழமை நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் என்ன விதமான விஷயங்களை பற்றிலாம் விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத குறித்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் பாரம்பரியமான தூதரக உறவுகள் ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மத்தியிலேயே 70 கால உறவு அப்படிங்கிறது பாரம்பரியமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த உறவுங்கிறது தொடர்ந்து நீடிக்கணும், இந்த நல்லுறவு அப்படிங்கிறது நல்லிணக்கம் அப்படிங்கிறதும் தொடர்ந்து அதிகமாகணும் அப்படின்னு தான் இரு நாட்டு தூதரங்களும் கேட்டிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் போது மிக முக்கியமாக இந்திய தரப்பில் சொல்லப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனாவானது கிழக்கு லடாக் பகுதியில் குவித்து வைத்திருக்கக்கூடிய இந்த இராணுவ படைகளை முழுமையாக திரும்ப பெறணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் ரொம்ப வலிமையாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு தான் தற்போது சீனா இராணுவமானது தற்போது கிழக்கு லடாக் பகுதியிலிருந்து பின்வாங்கி இருக்கிறாங்க. இந்திய சீன எல்லை முழுமையாக வரையறுக்கப்படாததுனால லடாக், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், திபெத் ஆகிய பகுதிகளில் சீனா அவ்வப்போது படைகளை குவித்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு தான் வராங்க. குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பாங்காங் ஏரி மற்றும் கல்வான் பள்ளத்தாக்கு இந்த இரண்டு பகுதிகளிலுமே அவங்க ரொம்ப தங்களுடைய இராணுவ படையில் குவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட சீன இராணுவ படைகள் அங்கே குவிக்கப்பட்டுச்சு. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இந்தியாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்திய தரப்பில் அந்த பகுதிகளில் சாலை அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவும் தங்களுடைய படைகளை குவிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இரு நாட்டு படைகளும் ஒரு மிக முக்கியமான ஒரு எல்லைப்பகுதியில் குவிக்கப்படும் போது தான் உலக அளவில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு போர் சூழலையே உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டமான சொல்லு கொண்டு போய் நிறுத்தியிருந்தது. தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் இரு நாட்டு படைகளும் தற்போது பின்வாங்கியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்தியாவுடைய எல்லைப்பகுதியிலிருந்து சீனா பின்வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ செய்தி. ஸோ இரு நாட்டு எல்லைகளுமே ரொம்ப ஒரு பதட்டமான சூழல் இருந்தாங்க. தற்போது இந்த பதற்றமானது தனியே வைக்கப்பட்டுள்ளது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் மத்தியிலான இந்த உறவு அப்படிங்கிறது தொடர்ந்து சமூக நல்லிணக்கத்தோடும் சுமூகமான உறவோடும் நீடிக்கும் அப்படின்னு. நன்றி மற்றும் சந்திக்கிறேன். வணக்கம்.